வரமத்துல்லாஹி வபரகாத்து. பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் வபஅத். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, எப்படி தாடியை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்ட்டு. அல்ஹம்துலில்லாஹ், தாடி வளர்க்குறதுக்கு இன்றைக்கி இளைஞர்கள் வந்து முன் வந்திருக்கிறாங்க. நிறைய பேர் மஷாஅல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுன்னாவை கடைபிடிக்கணுங்கிறதுக்காக தாடி வளர்த்துட்ருக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், இது உண்மையிலேயே ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அல்லாஹ்வுடைய தூது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுன்னாவை நாம் கடைபிடிக்கும் பொழுது நாம் வந்து நிறைய நன்மைகளை பெறுவோம். இது ரொம்ப முக்கியமான விஷயமும் கூட. தாடி வளர்க்குறது சம்மந்தமாக நமக்கு ஏற்கனவே ஹதீஸெல்லாம் தெரியும். தாடியை வந்து முஸ்லீமான ஆண்கள் எடுக்கக்கூடாது, ஷேவ் பண்ணக்கூடாது, ஷேவ் பண்ணுறது ஹராம். அல்லாஹ்வுடைய தூது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடியை வளர்க்க சொல்லியிருக்கிறாங்க. தாடியை வளர்க்குறதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது. மெயின்டைன் அப்படின்னு சொன்னால், சரியான முறையில் தாடியை சீவுறது, தாடியை வந்து கிளம்சியாக வைக்காமல் அது நல்ல அழகான முறையில் கோம் பண்ணுறது, சீவுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அல்லாஹ்வுடைய தூது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வலியுறுத்தியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய தாடி சரியான முறையில் அடர்த்தியாக இருக்கணும்னா அடிக்கடி அதை சீவணும். இந்த மாதிரியான சீப்பை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த வுட்டில் மரக்கட்டையில் தயார் செய்த அந்த மாதிரி சீப்பு. இதில் வந்து என்ன ஆகும்னா, முடி வந்து சிக்காது. சீவும் பொழுது உங்களுக்கு சாஃப்டாக வரும், முடி வந்து உதிராது. இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் இதில் இருக்குது. அதனால் இந்த மாதிரியான கோம்பு யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப முடியை பிடிச்சி இழுத்து அப்படி சீவ தேவையில்ல. அடுத்தது வந்து சரியான முறையில் எண்ணெய் தேய்க்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏதோ ஒரு எண்ணெய் நீங்கள் உங்களால் எதை அஃபோர்ட் பண்ண முடியுதோ, குறிப்பாக தேங்காய் எண்ணெய், செக்கு தேங்காய் எண்ணெய், இந்த மாதிரியான ஏதாவது ஒன்று நல்ல ஒரு எண்ணெய், குறிப்பாக தேங்காய் எண்ணெய் அது போதுமானதுன்னு நினைக்கிறேன். தேங்காய் எண்ணெயை வச்சு நீங்கள் காலையில் மசாஜ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து பண்ணணும். ரெண்டாவது, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாட்ட நிறைய துவா செய்யணும். இதெல்லாம் செஞ்சு கூட எனக்கு தாடி வளர மாட்டுது, அடர்த்தியாக இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சவாலும் இருக்கிறாங்க. அல்லாஹ்ட்ட நிறைய துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் எவ்வளோ உங்களுக்கு வளருதோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அதை ஷேவ் பண்ணாதீங்க. ஷேவ் பண்ணிவிட்டு வளர்க்கலாமா அப்படின்னு கேட்குறது வேணாம், அப்படியே விட்டுருங்க. எவ்வளோ வளருதோ இது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவிடமிருந்து உங்களுக்கு வந்தது. அதனால் எவ்வளோ உங்களுக்கு முடி வளருதோ அதை அப்படியே விட்டுருங்க, அதை மெயின்டைன் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் தஆலா அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அதிகமான கூலியை நமக்கு வழங்குவானாக. இதுவரை தாடி வைக்காத என்னுடைய சகோதரர்கள், தயவு செய்து இன்ஷா அல்லாஹ் இனிமேல் தாடி வளருங்க, தாடியை ஷேவ் பண்ணாதீங்க. அல்லாஹ்வுடைய தூது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒரு அழகான சுன்னா இது, நம்மளோடையே இருக்கக்கூடிய ஒரு சுன்னா. நம்மளோடு இருக்கக்கூடிய காலம் முழுவதுமாக நாம் நன்மையை பெற்றுக்கொள்வோம். அதே நேரத்தில் தாடியை ஷேவ் பண்ணுறதுங்கிறது அல்லாஹ்வுடைய தூது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைக்கு எதிராக போவது. அதனால் தயவு செய்து அதை செய்யாதீங்க, அந்த பாவத்தை நம்ம செய்ய வேண்டாம். இன்ஷா அல்லாஹ் ஜஸாக்கும் அல்லாஹ் ஹைரன் உபாரக்கும் வாஃபிக்கும்.